தவக்காலத்தின் 12 நாள் நம்மையே தாழ்த்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் தினமும் அணுகி வருகிறோம். அப்பொழுது நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? ரட்சித்தில் கூறப்பட்டுவது போல பரிசேரை போன்றா அல்லது வரி தண்டுபவரை போன்றா? சிந்திப்போமா? பரிசேரை போன்று எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை அறிந்து வருகின்றோமோ அப்பொழுது நமக்குள் இருப்பது இரண்டு, ஒன்று இருமாப்பு, இன்னொன்று செருக்கு. இதனால் நமக்கு தெரிவது என்ன? நான் என்ற அகந்தை நம்முள் வேறொன்று இருப்பதுதான். இன்றைய தவக்காலமானது நம்ம கலைப்பு விடுப்பது நம்முடைய உள்ளமானது பரிசேரை போன்ற உள்ளமாக இருப்பதால் ஆண்டவர் அதனை அருவருக்கின்றார். இதனையே நாம் நீதிமொழிகள் 6:17 இறைவசனத்திலே வாசிக்க கேட்கின்றோம். நம்முடைய உள்ளமானது எப்போது வரி தண்டுபவரை போல மாறுகின்றதோ, தாழ்ச்சியோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவரை அணுகி வருகின்றோமோ அப்பொழுது அவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார், சேர்த்துக் கொள்கிறார். ஆண்டவரை தாழ்ச்சியோடு அணுகுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்கிறது 4:10 இறைவசனம். ஆம் அன்புமிக்கோரே, நான் என்ற அகந்தையை இந்த தவக்காலத்திலே அறவே ஒழிப்போம். வரி தண்டுபவரை போல தாழ்ச்சியோடு அன்னை மரியாவை போன்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி வருவோம். இறைவன் நம்மை உயர்த்துவார், உயர்வை காண்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.